ஆரம்பிச்சலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். அ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். வெல்கம் டு 23rd வெபினார் ஆஃப் டுடே. வி ஹவ் காட் மிஸ்டர் ஆர் கருணாநிதி, சீனியர் கவுன்சில். His name is well known to almost all advocates in Tamil Nadu because of the articles that he has written in CTC, MLJ, CDJ and all. And he has sent that PDF also containing 34 articles of important topics, you know. So I need not introduce him. He is already known to all the people. Anyway, it is my duty to say something about him, you know, because when I met our Justice Nagamuthin Chennai after the retirement, for the first time I met him there. But he has been known to me for a number of years due to his articles and all. So it is really a pleasure for us to introduce him. And the subject today he is going to speak is that arrest, remand and bail. They are all very, very important topics. And today, you might have known that Justice P.N. Prakash has referred an important point to the larger bench because of conflicting judgment of Madurai bench in respect of bail, in respect of statutory bail, where Justice Swaminathan has given one order and contradicting that JHN has given another order. So it assumes very, very important nowadays because bail is a right and bail is exception that we know P.R. Krishna has said. But as far as the law is concerned, it is always not in favor of the have-nots. It is always in favor of haves. So we have to interpret the law in such a way. As such, today we expect that Mr. Karunanidhi is going to give his lecture in a different angle in respect of these things. I request Mr. Karunanidhi to deliver his lecture today. Sir, you may begin, sir. Sir, we will begin. நான் அன்மியூட் பண்ணுங்க நான் அவருக்கு சார் இருக்கா நான் பண்ணியாச்சு எஸ் சார் வி கேன் பிகின் ஆல்சோ थैंक यू ஒவ்வொருவருடைய தொலைபேசியில இருந்தும் அல்லது கைபேசியில இருந்து யாருக்காவது ஒரு அழைப்பு கொடுத்தோம்னா முதல்ல வருகிறது உலகமே கோவிட்-19 அப்படின்னு ஆரம்பிக்குது உலகமே கோவிட்-19 பார்த்து பயந்து இருக்கின்ற காலத்துல தமிழர்கள் தமிழர்கள் நமக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு எந்த ஒரு சூழ்நிலையையும் நேர்மறையாக எதிர்கொண்டு வீரத்துடன் போராடக்கூடிய பண்பு உள்ள நாம் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் இந்த கோவிட்-19 காலத்தில் நல்ல ஒற்றுமை உணர்வோடு ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த அறிவியல் வளர்ச்சியில ஜூம் அப்படிங்கிற இந்த செயலியின் மூலமாக குறைந்தபட்சம் 50 மணி நேரமாவது இதுவரை சட்டத்தை பற்றி சிந்தித்து சட்டம் பற்றிய விஷயங்களை கேட்டு சட்டம் தெளிவுபட்டிருக்கிறோம் இந்த பல்வேறு இடங்களிலே இந்த ஜூம் செயலியின் மூலமாகவும் மற்ற செயலிகளின் மூலமாகவும் மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர்களும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் திரு SNJ அவர்களும் பல்வேறு மூத்த வழக்கறிஞர்களும் எங்களை போன்ற இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்டங்களை பற்றி தெளிவு பெறுவதற்காக பல்வேறு பாடங்களை வகுப்புகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் இந்த 20க்கும் மேற்பட்ட இந்த வகுப்புகளை நடத்தி இளம் வழக்கறிஞர்களுக்கு உறுதுணையாக இருந்ததற்கு என்னுடைய நன்றியை சொல்லி நன்றியை பாராட்டி என்னுடைய உரையை துவக்குகிறேன் இரண்டு வேண்டுகோளுடன் இந்த உரை இருக்கும் ஒன்று இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சட்ட பிரிவுகளையும் தீர்ப்புகளையும் சொல்கின்ற போது அருள் கூர்ந்து உன்னிப்பாக கவனியுங்கள் வழக்கிலே நீதிமன்றங்களிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன மந்திரருக்கு சொல்லித்தரேன் வழக்கு கோப்புகளை எங்களுக்கு என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சொல்றது FIR எடுங்க ஒரு தடவை படிங்க சார் படிச்சாச்சு இன்னொரு தடவை படிங்க சார் 3 தடவை படிச்சிட்டேன் 10 தடவை படிங்க சார் சோ வழக்கு ஆவணங்களை ஒரிஜினல் அதுவும் அசல் ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை பார்வையிட வேண்டிய அவசியம் ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு உண்டு
அதுக்கப்புறமா ஒரு சட்டம் தெளிவு பெற வேண்டும், ஒரு சட்டத்தினுடைய தெளிவு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட பிரிவுகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை அருங்கூர்ந்து ஆழ்ந்து படியுங்கள். ஒவ்வொரு பிரிவுகளிலுமே கீவேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கோட்டிட்டு மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டிய சட்ட பிரிவுகள் இருக்கு. அதனால இந்த சட்டப்பிரிவுகளை ஒரு தடைக்கு பல முறை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இளம் வழக்கறிஞர்களுக்கு வைத்துவிட்டு மூத்த வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய உரை அடுத்த முறை எப்படி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு கருத்தையும் தெரிவிக்க வேண்டும், தவறுகளை அருள் கூர்ந்து சுட்டிக்காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அமர்வை மூன்று பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் வசதிக்காக நான் எழுதுகிறேன். ஒன்று காக்னிசன்ஸ் ஸ்டேஜ், அதாவது புலன் விசாரணை, பெயில் அண்ட் பெயில் பாண்ட்ஸ் அப்படின்னு தலைப்பு, பிணை மற்றும் பிணைமுறை பத்திரங்கள், இதுதான் தலைப்பு இன்றைய மாலை பொழுதிலே நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு, பிணை மற்றும் பிணைமுறை பத்திரங்கள். அது புலன் விசாரணையின் பொழுது பகுதி ஒன்று, ப்ரீ காக்னிசன்ஸ் ஸ்டேஜ், போஸ்ட் காக்னிசன்ஸ் ஸ்டேஜ், வழக்கு விசாரணையின் பொழுது எந்தெந்த சூழ்நிலையில காவல் அடைப்பு செய்ய முடியும், எப்பொழுது பிணை அப்படிங்கிற விஷயம் வரும். இப்ப புலன் விசாரணை, வழக்கு விசாரணை, வழக்கு விசாரணையுடைய முடிவுல நமக்கு தெரியும் ஒன்று தண்டனை தீர்ப்பு அல்லது விடுதலை. இப்ப போஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு, பகுதி மூன்றாக பிரித்து கொள்ளலாம். இப்போ ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிரிமினல் கேஸ், ஒரு குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தவுடன் ஆரம்பிக்கும். முதல் தகவல் அறிக்கையில் ஆரம்பிச்சு இறுதி அறிக்கையில அந்த வழக்கு விசாரணை முடிவடையும். முதல் தகவல் அறிக்கைக்கும் இறுதி அறிக்கைக்கும் இடையில அந்த புலன் விசாரணை அதிகாரி சாட்சியங்களை சேகரிப்பதற்கு பெயர் தான் இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை. அப்படி புலன் விசாரணையின்படைய பொழுது எதிரியை கைது செய்வது அப்படிங்கிறது புலன் விசாரணையில ஒரு வகை, ஒரு ஸ்டெப். இப்போ ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கிறதா குற்றவியல் நடைமுறை சட்டத்திலேயோ அல்லது குற்றவியல் நடைமுறை விதிகளிலேயோ எதிரியை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு வழக்கிலையுமே அது எவ்வளவு ஹீனஸ் அஃபன்ஸ் ஆக இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்த குற்றத்தினுடைய தன்மை தீவிரமாக இருந்தாலும் சரி, எதிரியை கைது செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. இட் இஸ் பியூர்லி எ டிஸ்கிரிஷன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர். ஒரு புலனாய்வு அதிகாரி அந்த வழக்கில சாட்சியங்கள் தம்பி ரிமூவ் பண்ண வேணாங்க, மடி உள்ள சேர முடியாது. இல்ல பண்ணலாம். சார் கருணாநிதி சார், ஓகே ஓகே சார், சார் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்க. அவர் சுபா சார், அன்மியூட் பண்ணுங்க. பிணை அப்படிங்கிற ஸ்டேஜோடய நிப்பாட்டிக்கிறோம். ஓகே ஓகே, அது வேற வழியில சில இடங்களில சூழ்நிலை எப்படி இருக்கு, பிணை அப்படிங்கிறத தாண்டி வழக்கு விசாரணை
விசாரணையில பங்கேற்கணும், இளம் வழக்கறிஞர்கள் விசாரணையில பங்கேற்கணும், மூத்த வழக்கறிஞர்கள் விசாரணையின் போது எந்த வகையான கேள்விகள் கேட்கிறாங்க, ஒரு சாட்சியை எப்படி அணுகிறாங்க குறுக்கு விசாரணையின் பொழுது பார்வையிடுங்க, என்னுடைய தலைமையான வேண்டுகோள். இப்ப புலன் விசாரணை முதல் ஸ்டேஜ் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றாங்க, முதல் தகவல் அறிக்கையில ஒரு எதிரினுடைய பெயர் சுட்டிக்காட்டப்படுறதா வச்சுப்போம், அவரை கைது பண்ணணும். கைது பண்ணதுக்கு அப்புறமா காவல் அடைப்பு அறிக்கை வரும். காவல் அடைப்பு செய்ததற்கு அப்புறம்தான் வெயில் அப்படிங்கிற ஸ்டேஜ் பிணையில் விடுதல்ங்கிறது வரும். பிணையில விட்டதுக்கு அப்புறமா முதல் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் ஆகுறாங்க. நம்ம வந்து சார்ஜ்ஷீட் குற்ற பத்திரிகைன்னு சொல்றோம், அது பேரு ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 173(2) குற்ற இறுதி அறிக்கை. அதுக்கப்புறமா காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க, புலன் கொள்ளுதல், வழக்கு விசாரணை, தண்டனை. இப்ப என்னுடைய கேள்விய, ஒரு நபரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டம் ரைட் டு லைஃப் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, எதன் அடிப்படையில ஒரு அதிகார ஒருவரை கைது செய்யறார், எந்த சட்டம் ஒரு நீதித்துறை நடுவருக்கு அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை 15 நாள் காவலில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம்? அப்புறமா வெயில் கொடுக்குறாங்க இல்லையா, வெயில் கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம்? விசாரணை நடத்துறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஆயுள் 3 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்படி செய்வதற்கு எந்த சட்டம் அதிகாரம் கொடுக்கிறது? ஒரு நீதிமன்றம். முதல்ல பேசிக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தாய் சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பாராளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் இயற்றப்பட்டிருக்கு. பாராளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் சட்டங்களை இயற்றியிருக்கிறது. இப்ப குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 செக்ஷன் 41 குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்வதற்கு புலன் விசாரணை அதிகாரிக்கு அதிகாரம் தர்றாங்க. சரி, இப்ப கைது செய்து ஒரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒருவரை முன்னிலைப்படுத்துறார் புலனாய்வு அதிகாரி. 24 மணி நேரத்துக்குள்ள புலன் விசாரணையை முடிக்க முடியவில்லை, நிறைய சாட்சிகளை விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இதன் மார்ஜினில் கண்ட எதிரியை 15 நாட்கள் காவல் அடைப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ஒரு மனு கொடுக்குறாங்க. அதுல நீதிபதி 15 நாட்கள் காவல் அடைப்பு செய்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும் சார், 167 சப் கிளாஸ் 1 உயர் நீதிமன்றத்துக்கு செக்ஷன் 482 சிஆர்பிசில இன்ஹரண்ட் பவர், ஆர்டிகல் 226-227 இன்ஹரண்ட் பவர்ஸ் இருக்கு. இப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு இதுக்கு இன்ஹரண்ட் பவர் இருக்கிறதா? எந்த சட்டத்தின் படி ஒரு குற்றவியல் நடுவர் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவர் முன்னாடி முன்னிலைப்படுத்தப்பட்டவரை காவல் அடைப்புக்கு உத்தரவிடுகிறார்? ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இப்போ முன்சிப் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் அதே கேடர் அவர் முன்சிப்பா இருந்தார்னா செக்ஷன் 151 சிபிசியில இன்ஹரண்ட் பவர் இருக்கு. ஆனா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கோ செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ இன்ஹரண்ட் பவர் உள்ளார்ந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. உயர் நீதிமன்றத்துக்கு செக்ஷன் 482 இன்ஹரண்ட் பவர் இருக்கு. இன்ஹரண்ட் பவர் இஸ் ஒன்லி சேவிங் கிளாஸ். உயர் நீதிமன்றம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பின்னரே அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ளார்ந்து அதிகாரம் படைத்த அமைப்பு தான் உயர் நீதிமன்றம். அதுக்கு வந்து செக்ஷன் 482 சிஆர்பிசி ஒரு உள்ளார்ந்து அதிகாரத்தை கொடுக்கவில்லை. உயர் நீதிமன்றத்துக்கு உள்ளார்ந்து அதிகாரம் பெற்ற அமைப்பு தான் உயர் நீதிமன்றம். இப்ப 167 கஸ்டடி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றார் 15 நாள் கஸ்டடி. கஸ்டடியில ரெண்டு வகை, ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி அப்படின்னு. In all cases, police custody கிடையாது, judicial custody மட்டும்தான். 167, may read section 167. Whenever any person is arrested and detained in custody and it appears that the investigation cannot be completed within a period of 24 hours fixed by section 57. So, நான் இதில் அடிக்கோடிட்டு சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, கீ வேர்டு பாருங்க, 24 hours fixed by 57.
சோ செக்ஷன் 57 படி கைது செய்யப்பட்ட நபரை கைது செய்ததுல இருந்து 57 செக்ஷன் பிரிவு 57 படி 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு குற்றவியல் நடுவர் முன்னாடி முன்னிலைப்படுத்த வேண்டும். And there are grounds for believing that the accusation or information is well founded. என்னுடைய கேள்வியே செக்ஷன் 167 சப் கிளாஸ் 1 வந்து ஒரு குற்றவியல் நடுவருக்கு காவல் அடைப்பு செய்வதற்கு அதிகாரம் தருது. எந்த சூழ்நிலையில பெருமனே யாரை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாலும் மேஜிஸ்ட்ரேட் 15 நாள் காவல் அடைப்பு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா செக்ஷன் 1 தீர்வு இருக்கிறது. And there are grounds for believing that the accusation or information is well founded. அந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் they have coined the words very carefully. அதை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. The accusation or information is well founded. சோ சாதாரணமா ஒருவரை வந்து காவல் அடைப்பு செய்ய முடியாது. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? There are grounds for believing that the accusation or information is well founded அப்படிங்கற முடிவுக்கு வரணும். அப்ப accusation or information is well founded அப்படிங்கற தீர்மானத்துக்கு முடிவுக்கு ஒரு நீதிபதி எப்ப வர முடியும்? ஒரு மகிளா கோர்ட்ல போஸ்கோல ஒரு அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க, அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப மேஜிஸ்ட்ரேட் ஒரு முடிவுக்கு வரணும், accusation is well founded அப்படின்னு எதன் அடிப்படையில் அவங்க பண்ண முடியும்? அப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எதையெல்லாம் கொடுக்கணும் கட்டாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 167 இருக்குது சார், ஒன்னே இருக்கு. Shall forthwith transmit to the nearest judicial magistrate a copy of the entries in the diary herein after prescribed relating to the case and shall at the same time forward the accused to such magistrate. பன் நீதிபதி எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டா 24 மணி நேரத்துக்குள்ள வெறுமனே புகாரையும் முதல் தகவல் அறிக்கையும் வச்சு ஒரு காவல் அடைய பறிக்க இந்த மூணு பேப்பரையும் கொண்டு போய் கொடுத்தா ரிமாண்ட் பண்ணக்கூடாது. Which is mandatory, எது கட்டாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, if the sub-inspector shall forthwith, இந்த shall forthwith அப்படிங்கிற வார்த்தை குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 157 சொல்லுவாங்க. முதல் தகவல் அறிக்கை உடனடியாக நீதிமன்றத்துக்கு போகணும், forthwith அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துறாங்க. Shall forthwith transmit to the nearest judicial magistrate, எதை transmit பண்ணணும்? A copy of the entries in the diary. Diary for defense counsel, we are not entitled. Police case diary irukatum alladhu general diary irukatum, but magistrate demand pandrappa first demand appa to come to a conclusion believing that the accusation is well founded abingara mudivukku varuvadharku theermanathirku varuvadharku edhu udhavi seiyum oru mudhal thagaval arikkaila naangu vera கண்ணூற்ற சாட்சியாக காட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த நான்கு நபரையும் விசாரணை செய்து அந்த நான்கு நபருடைய அந்த டைரின்னு சொல்லப்படக்கூடிய காவல் அந்த அறிக்கையில இந்த நேரத்துல இந்த இடத்துல நபர்களை விசாரித்தோம் அப்படிங்கிற டைரி டஸ்ட் பி ஃபார்வர்ட் டு தி மேஜிஸ்ட்ரேட். ஸோ பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு, முதல் நோக்கு வழக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணணும், தீர்மானம் செய்யலாம். முதல் நோக்கு வழக்கு இருக்குன்னு முடிவு பண்ணா மட்டும்தான் ஒரு நீதிபதி காவல் அடைப்பு செய்ய முடியும். இப்ப உதாரணமா ஏங்கிற நபர் பி என்கிற நபரை தலையில பல முறை வெட்டி காயப்படுத்திட்டார், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆய்வாளர் என்ன நினைக்கிறார், போய் இன்ஸ்பெக்டர் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை விசாரிக்கிறார், சார் ரொம்ப லைஃப் ரிஸ்க் இருக்கு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், எப்படியா இருந்தாலும் வாய்ப்பு ரொம்ப குறைவு, இறந்துடுவார் சொல்றாரு. இப்ப காவல் அடைப்பு என்ன சொல்றாரு, அந்த டாக்டர் மேல ரொம்ப தீவிரமான நம்பிக்கை இந்த புலனாய்வு அதிகாரிக்கு இன்ஸ்பெக்டருக்கு, எப்படியா இருந்தாலும் அரை மணி நேரத்துல செத்துருவான்னு சொல்றாரு. நம்ம ஒரு தடவை ரிமாண்டை செக்ஷன் ஆல்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு திருநாட்டுக்கு ஒரு ரிமாண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, திருநாட்டுக்கு ரிமாண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. இப்ப கேள்வி என்னன்னா, அதுலயே எழுதுறாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், என்ன நேரத்திலையும் இறந்துடுவாருன்னு
டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த டாக்டருடைய 323 பிரிவின் கீழான வாக்குமூலத்தையும் இதோட நினைத்துள்ளேன்னு இப்ப மேஜிஸ்ட்ரேட் டிமாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, புலனாய்வு அதிகாரியினுடைய காவல் அடைப்பு அறிக்கையோ அல்லது இறுதி அறிக்கையோ குற்றவியல் நடுவரை கட்டுப்படுத்தாது. இப்ப பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டோ நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டோ அதுல என்ன அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன முடிவுக்கு அந்த புலனாய்வு அதிகாரி வந்திருக்கிறாருங்கிறது, இட் வில் நாட் பைண்ட் இன் லேர்னட் மேஜிஸ்ட்ரேட், இட் வில் நாட் பைண்ட் இன் லேர்னட் மேஜிஸ்ட்ரேட். அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஹாஸ் டு அப்ளை ஹிஸ் ஜுடிஷியல் மைண்ட் இன் டு தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். அப்ப இப்ப சொல்லப்பட்ட வழக்குல திருநாட் 7ல தான் ரிமாண்ட் பண்ண முடியும், திருநாட் 2ல பண்ண முடியாது. எப்படி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 167(1) தான் ரிமாண்ட் பண்றதுக்கு பவர் கொடுக்குது. அதுல பிலீவிங் தேர் ஆர் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் தட் அக்யூசியேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் ஃபவுண்டட் அப்படின்னு வரணும். வெல் ஃபவுண்டடா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். 41 கேபிட்டல் ஏ ஆஃப் தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆக்ட், ரொட்டீனா லட்சக்கணக்கான கேஸ்ல ரிமாண்ட் பண்றாங்க. 15 நாள்ல பெயில விட்டோன்னா என்ன ஆயிடும், 41 சிமாலியே அல்லது 41 சுமாலியே 2A 3 எல்லாம் கேஸ் வரும், உடனே ஒரு ஃபைனை கட்டிட்டு முடிச்சுட்டு போடுவாங்க. இப்போ 41 கேபிட்டல் ஏல ரிமாண்ட் பண்ணோம்னா அதுல பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்ததற்கு ஆதாரம் வேணும், யாராவது இறந்துருக்கணும், யாராவது ஒரு பாதிக்கப்பட்டிருக்கணும், கண்ணு தெரியாம போயிருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும் அந்த சாராயத்தை அருந்தியதால. அது மாதிரி எந்த விதமான ஆவணங்களும் முன்னிலைப்படாத சமயத்துல 41 கேபிட்டல் ஏக்கு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா பிரைமா பேசி கேஸ் 167 சப் கிளாஸ் 5 படி முதல் நோக்கு வழக்கு இல்லை அப்படின்னு எந்த பிரிவின் கீழ் பண்ன முடியுமோ அதான் பண்ணணும். சரி, இப்ப 161ல பண்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமாண்ட் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், ரிமாண்ட் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். என்னோட கேள்வி, ஏன் அது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணுமா? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் ரிமாண்ட் பண்ண முடியுமா, இல்லை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர், ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரி அவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவரும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான், எப்போ பண்ண முடியும் அல்லது பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டா, 167 சப் கிளாஸ் 2 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, சார் பிளீஸ் சார் 167 சப் கிளாஸ் 2A. Where a judicial magistrate is not available, transmit to the nearest executive magistrate on whom the power of a judicial magistrate are... Sir, am I audible now? Whether a judicial magistrate is not available, transmit to the nearest executive magistrate on whom the power of a judicial magistrate or metropolitan magistrate have been conferred. இங்க பாருங்க, இதே இடத்துலயும் சொல்றாங்க, a copy of the entry in the diary herein after prescribed relating to the case. இப்ப ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிமாண்ட் பண்ண பவர் இருக்கிறது. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நிர்வாக நடுவருக்கு காவல் அடைப்பு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. எப்ப அப்படின்னா, ஒண்ணு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே அவைலபிளா இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும். அப்புறம் எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுமே எல்லா எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நோ. என்ன சொல்றாங்க சட்டத்துல, வேர் ஏ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் அவைலபிள், டிரான்ஸ்மிட் டு தி நியரஸ்ட் தாலுகாவில இருக்க கூடாது, கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது கண்டிஷன் என்ன, அந்த எக்ஸிகூட்டிவ் நிர்வாக நடுவருக்கு, அந்த நிர்வாக நடுவருக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோட பவரை கன்ஃபர் பண்ணிருக்கணும் சார். அதர் செக்ஷன் 32 பண்ணிருக்கணும். யார் பண்ணணும்,
சார் கன்ஃபரிங் பவர் சார் ஓகே ஓகே மோட் ஆஃப் கன்ஃபரிங் பவர்ஸ் செக்ஷன் 32 In conferring power under this court, the High Court or the State Government, as the case may be, by order empowers persons specially by name in virtue of their office or class, so and so. Every office generally by their official titles. 33. Powers of officers appointed. Whenever any person holding an office in the service of government who has been invested by the High Court or the State Government, with any powers under this code throughout any local area is appointed to an equal or higher office. So power has to be conferred. Nirvaga naduvar, ella nirvaga naduvarukkum kaaval adaippu seivadharku adhigaram kedaiyadhu. Avarku judicial magistrate alladhu metropolitan magistrate ulla power ai confer pannanum. Seri pa adhu maari oru magistrate ku nirvaga naduvarku arasu alladhu uyarneedhimandram power ai koduttaanga. சார் ஸ்லைட் எடுத்துக்கோ. இப்ப எடுத்துட்டா அவரு எவ்வளவு நாளைக்கு அது மாதிரி பண்ண முடியும்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் காவல் அடைப்பு செய்யற மாதிரி அவர் வந்து 15 நாள் பண்ண முடியுமா, அல்லது அவருக்கு வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ற மாதிரி எடுத்தோன்ன 15 நாட்களுக்கு பண்ண முடியாது. அதுல ஆஸ்கி மே திங் 167(2)A ப்ளீஸ் not exceeding 7 days in the aggregate, not 7 days in the aggregate, and on the expiry of the period of detention so authorized. So nirvaga naduvar 167 sub class 2 capital A in padi nirvaga naduvar kaaval adaippu seiya mudiyum avarku magistrate oda power alladhu metropolitan power ai confer a irukanum. எத்தனை நாள் அவர் அதிகபட்சமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7 நாள் தான் பண்ண முடியும் மொத்தமா. 7 நாள் தான் பண்ண முடியும். இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றாரு இல்லையா, அந்த ரிமாண்ட் பண்றது வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு டேக்கிங் காக்னிசன்ஸ் இஸ் எ இன்சிடென்டல் குவஸ்டின். புலன் கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, செக்ஷன் 190 CRPC. புலன் கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா, ஆஸ் சூன் அஸ் தி லேர்னட் மேஜிஸ்ட்ரேட் இஸ் அப்ளைஸ் ஹிஸ் ஜுடிஷியல் மைண்ட் டு தி கேஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், வென் எ மேஜிஸ்ட்ரேட் இஸ் வெரிஃபையிங் தி ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் கம்மிங் டு கன்க்ளூஷன் தட் சச் அண்ட் சச் அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட். As soon as a magistrate is applying his judicial mind, he is said to have taken cognizance of the offence, is it not? So there will be no doubt, endha oru sandeyamum venda. Yerkanave sonna mari yaarukkum kaayam illa, oru 10 liter saarayam pudikiranga, adu saarayamana innum report varala, aayvu kanichu nammalta arikai illa, avara kondu poi 41 capital act pandranga. மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண முடியாதுங்கிறார். மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம், மெக்கானிக்கலா மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண முடியாது. ஏழுமலைங்கிற வழக்குல இருந்தும் நிறைய வழக்குகளை உயர் நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒருவரை காவல் அடைப்பு செய்வதற்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் ஹாஸ் டு அப்ளை ஹிஸ் ஜுடிஷியல் மைண்ட், மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணக்கூடாது. இப்ப என்னுடைய சந்தேகம், அப்ப மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றாரு இல்லையா, ரிமாண்ட் பண்றதுக்கு பேரு டேக்கிங் காக்னிசன்ஸ் செக்ஷன் 190 CRPC படி டேக்கிங் காக்னிசன்ஸ். இப்ப செக்ஷன் 153A 153A 295A ஒரு முதல் தகவல் அறிக்கை, அந்த முதல் தகவல் அறிக்கையும் அந்த முதல் தகவல் அறிக்கையில குற்றம் சாட்டப்பட்ட நபரையும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, செக்ஷன் 195 CRPC படி ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாமல், ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாமல், நோ கோர்ட் ஷல் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் வித்தவுட் ப்ரையர் சாங்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ நோ கோர்ட் ஷல் டேக் காக்னிசன்ஸ் ப்ரையர் சாங்ஷன் வேண்டுங்கிறது ஒரு கட்டாயம், கண்டிஷன் பிரிசிடென்ட். இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம், மேஜிஸ்ட்ரேட் மெக்கானிக்கா ரிமாண்ட் பண்ண முடியாது,
மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வேணும். பட் டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னா செக்ஷன் 190 சொல்லி இருக்கிறாங்க. பட் வாட் ஆக்ஷன் ஆஃப் தி லேர்னட் மேஜிஸ்ட்ரேட் வுட் அமௌண்ட்ஸ் டு டேக்கிங் காக்னிசன்ஸ் ஹேஸ் நாட் பீன் டிஃபைன்ட் இன் தி கோர்ட். ஒரு குற்றவியல் நடுவரனுடைய நீதிபதியினுடைய எந்த செயல் புலன் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், எப்ப அவர் புலன் கொள்ளுதல் செய்கிறார் அப்படிங்கிறதை வரையறை செய்யப்படவில்லை. அப்ப ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை 15 காவல் அடைப்பு வைக்கிறதும் புலன் கொள்ளுதல் தான். இப்ப என்னுடைய கேள்வி, 153A ஒருத்தர் ரிமாண்ட் பண்றார் மேஜிஸ்ட்ரேட், செக்ஷன் 195 என்ன சொல்லுது? நோ கோர்ட் ஷல் டேக் காக்னிசன்ஸ் எக்ஸப்ட் ஆன் ஏ ப்ரீவியஸ் சாங்ஷன். இப்ப சாங்ஷனே இல்ல, வெறும் எஃப்ஐஆர் தான் இருக்கு, ரிமாண்ட் பண்ணியிருக்கிறார். இப்ப இந்த ரிமாண்ட் செல்லுமா செல்லாதா? செல்லுமா செல்லாதா? இந்த எஃப்ஐஆர் போட்டது சாங்ஷன் இல்லாம இருக்கு, வித்வுட் சாங்ஷன் ஆஸ் ரிக்வயர்ட் அண்டர் லா. இப்ப இந்த எஃப்ஐஆர குவாஷ் பண்ண முடியுமா? இந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணிட்டார் நோயிங் ஃபுல்லி வெல் தட் தெர் வாஸ் நோ சாங்ஷன் அட் ஆல். காவல் அடைப்பிலேயே ஆய்வாளர் சொல்லிடுறான்னு வச்சுக்கோ, நான் இப்பொழுது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கேன், சாட்சிகள்லாம் விசாரிச்சிட்டோம், சாங்ஷனுக்காக உரிய அதிகாரிக்கு எழுதியிருக்கிறோன்னு சொல்றாரு. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு படி என்ன இருக்கு? எஃப்ஐஆர் இருக்கு, அதுலயுமே காவல் அடைப்பு அறிக்கையில சாங்ஷன் வாங்கலேன்னு தெரிய வருது. இப்ப ரிமாண்ட் பண்ணது ரைட்டா தப்பா? மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் ஃபார் ஏ வெரி லிமிட்டட் பர்பஸ், காவல் அடைப்பு செய்வதற்காக மட்டுமே அவர் புலன் கொள்ளுதல் அப்படிங்கிற காரியத்தை செய்ததுனால செக்ஷன் 195 சொல்லியிருக்கக்கூடிய சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் வராது. எப்ப இந்த டேக்கிங் காக்னிசன்ஸ் பாதிக்கும் சாங்ஷன் இல்லாம அப்படின்னா, ட்ரையல் வென் ஏ மேஜிஸ்ட்ரேட் இஸ் கன்சிடரிங் தி ஃபைனல் ரிப்போர்ட், அப்பதான் question of sanction will arise. So, magistrate demand பண்றதுங்கிறது for a limited purpose. Bangalore case la FIR in the similar case FIR was quashed. Supreme Court intervened that SLP was allowed taking note of the fact. Magistrate is exercising the power for a very limited purpose to remand the accused alone. So the sanction is not at all necessary. This was the observation of the Honorable Supreme Court. Sir, ipa remand pannidar, remand panna udana da bail abingra pinai abingra oru vishayame varudhu. Ipa pinai la bail in a bailable offense, bail in a bailable offense, bail in a non bailable offense, bail in a non bailable offense. Apparama rendu rendu vagaiyana valakkugal dhaan irukku. Eppovume naan solven valaiyaataga யாரும் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். என் 2 அழுத்தவும், போன்ல சில தடவை அழுத்தம்னா என் 1 அழுத்தவும், என் 4 அழுத்தவும், என் 9 அழுத்தவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்குள்ள கனெக்ஷன் கட் ஆகிவிடும். மாதிரி சிஆர்பிசி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போறோம். காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் 2, ட்ரைபல் பை கோர்ட் ஆஃப் செஷன் அண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2, பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இப்ப 2 வச்சுக்கலாம். 2 வகையான கேஸ் தான் இருக்கு, ஒன்னு கம்ப்ளைண்ட் கேஸ், இன்னொன்னு arising out of a police report. இப்ப bailable offense section 436 CRPC ல bail, ஏன் அத bailable offense னு சொல்றோம்னால bail must கட்டாயமாக bail பிணை விடுதல் அவசியம். அப்ப பெயில் விடுறார், அந்த பெயில்ல கண்டிஷன்ஸ் போடலாமா? பெயில் அப்படின்னாலே கண்டிஷன் இல்லாம கிடையாது. எல்லா கிளையண்டும் சொல்றதுதான், ஜென்ரலா வக்கீல்ட்ட வர்றப்ப கேட்பாங்க, சார் ஒரு ஸ்டே வாங்கி கொடுங்க அப்படின்னு. எனக்கும் அனுபவம் இருக்கு. இல்லைங்க, இந்த கேஸ்ல நீங்க கொடுத்துருக்கிற ஆவணங்கள்லாம் பார்த்தா ஒன்றும் வழக்கு தாக்கல் பண்ணுங்க சார். நான் கேஸ் எல்லாம் உங்களை போட சொல்லல, வெறும் ஸ்டே மட்டும் வாங்கி கொடுங்க சார். சார் ஆமா, ஆடியபிள் சார் கேக்குது சார். எல்லாரும் சார் கேஸ் எல்லாம் போட வேண்டாம் சார், வெறுமனே ஸ்டே மட்டும் வாங்கி கொடுங்க சார். இது எல்லா வக்கீலும் எல்லா கிளையன்ட் சொல்றது. அதே மாதிரி
பெயில் வாங்குறதே பெரிய வழக்கமா சொல்லுவான் கிராமத்துல, குதிரை கொம்பு மாதிரி பெரிய கேஸ், அக்யூசியேஷன் வெல் ஃபவுண்டட், ரொம்ப கிரேவ் கேஸ், பெயில் வாங்கி கொடுத்தான். சார் என்ன சார் உங்கள்கிட்ட வந்தா பெயில் வாங்கிடுவீங்க, கண்டிஷன்லாம் இல்லாம வாங்கி கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. இப்ப கண்டிஷன் இல்லாம வாங்கணும், பெரும்பான்மை நாளுக்குனா கண்டிஷனே வாங்கக்கூடாது, கண்டிஷனே இருக்கக்கூடாது, பெயில வந்துடணும். அப்படியே கண்டிஷன் வாங்கினாலும் பக்கத்து ஊருக்கு போகக்கூடாது, உள்ளூர்லயே இருக்கணும். இப்ப என்னுடைய கேள்வி, பெயில் இன் ஏ பெயிலபிள் அஃபென்ஸ், அதுல கண்டிஷன் போட முடியுமா? அப்படின்னா பெயில்ல பெயிலபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிபந்தனைகள் விதிக்க முடியாது. There are lot of judgments I have circulated. The pre-cognition stage la bail in bailable offence, apparama bail in non-bailable offence. Magistrate can grant bail in bailable offence. குற்றவியல் நீதித்துறை நடுவரே non-bailable case layum bail vidalam. Pa section 436 437 non-bailable case. ஸ்பெஷல் பவர்ஸ் ஹை கோர்ட்டுக்கும் செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு செக்ஷன் 439ல. பிணை விடுறப்ப இந்த பிணையில் விடக்கூடாத குற்றங்கள் நான் பெயிலபிள் அஃபன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நான் பெயிலபிள் அஃபன்ஸ்ல பெயில் இன் பெயிலபிள் அஃபன்ஸ், அதுக்கப்புறமா மேக்சிமம் பீரியட் for an prisoner can be detained, idan 436 a. ipa bailable offence la vechukome, bail is must, kattayama varanum bail kudukanum, adanalada adha bailable offence nu solran. pulanaiyu adhigaraye pinayil viduvikalam, pulanaiyu adhigaraye pinayil viduvikalam, idhila jamindar ketkiradha thavara vera endha nibandhanaiyum neethimandram vidhikka mudiyadhu. ipa explanation la கைது செஞ்சதுல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒருத்தரால மேஜிஸ்ட்ரேட் கிராண்டட் பெயில், குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிணை உத்தரவு வழங்கிட்டார், ஒரே ஒரு ஜாமீன்தார ஆஜர்படுத்த சொல்லி ஆர்டர். என்னன்னா வேர் எ பர்சன் இஸ் அன்ஏபிள், செக்ஷன் 436 எக்ஸ்பிளனேஷன், வேர் எ பர்சன் இஸ் அன்ஏபிள் டு கிவ் பெயில் within a week of the date of his arrest, edhilendu connect pananum appadina not from the date of remand, where a person is unable to give bail within a week of the date of his arrest, it shall be sufficient ground for the officer or the court to presume that he is an indigent person for the purposes of this proviso. ஸோ கைது செய்தலேருந்து ஒரு வாரத்துக்குள்ள அவரால் பிணையாளரை ஆஜர்படுத்த முடியல அப்படின்னா அவரை இண்டிஜன் பர்சன் கன்சிடர் பண்ணி அவருடைய ஓன் பான்ல பெயில் விடணும். இது 436. இப்போ எப்போவுமே பெயில் அப்படின்னா இன்சிடெண்டா அந்தந்த ப்ரொவிஷன்ஸ் படிச்சு வந்தால் நமக்கு ஞாபகம் இருக்கும். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். 437ல நல்லா பார்க்குறேன், 437ல கேன்சலேஷனுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. 437ல 5 வாங்க சார், 437 சப் கிளாஸ் 5. எனி கோர்ட் விச் ஹேஸ் ரிலீஸ்ட் எ பர்சன் ஆன் பெயில் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆர் சப்செக்ஷன் 2 மே, இஃப் இட் கன்சிடர்ஸ் இட் நெசசரி சோ டு டு, டைரக்ட் தட் சச் பர்சன் be arrested and commit him to custody. It means what? In the 437-5 cancellation of bail அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, பிணையை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஆனா cancellation of bail பத்தி இரண்டே இரண்டு பிரிவுகள் சொல்லுகிறது, அது 437-5. இன்னொன்னு ப்ரொவிஷன் 439 உட்பிரிவு 2. 439 கிளாஸ் 2 சிஆர்பிஸ்ல தான் இந்த பெயில கேன்சல் பண்றது பத்தி சொல்லுது சார். 437 இருக்கட்டும், 437 சப் கிளாஸ் 5 பார்ப்போம் சார். லெட் அஸ் டேக் 437 5. எனி கோர்ட் which has released a person on bail under subsection 1 or subsection 2
may, if it considers it necessary so to do, direct that such a person be arrested and commit him to custody. இப்ப என்ன சொல்ல வர்றேன், ஏற்கனவே ஒருத்தர் பெயில்ல இருக்கிறார், மேல என்ன வருது வருது, எனி கோர்ட் which has released a person on bail, bail ல விட்டாங்க, இப்ப பெயிலே விட்டவரை திருப்பி எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? So be arrested and commit him to custody means cancelling the earlier bail and order that such person be arrested and commit him to custody. So if a cancellation of bail is 437 subclass 5 varudhu, if 437 provision padi subsection 1 illana subsection 2 padi bail la uttavangala mattum dhaan idu cancel panna mudiyum. 437 1 ku ponga sir, 437 subclass 1 இந்த டாபிக் ஹெட்டிங்கே when bail may be taken in case of non-bailable offence. So when bail may be taken in case of non-bailable offence-ங்கிற ஹெட்டிங்ல சப்கிளாஸ் 1லையும் 2லையும் bail may be granted. So 437 சப்கிளாஸ் 5 படி any which court has grant released a person on bail. So 437 5ல magistrate bail-ல விட்டாலும் that bail can be cancelled. இப்ப நான் என்ன பார்க்கறேன், இதே மாதிரி ஈக்குவலா ஒரு ப்ரொவிஷன், இதே மாதிரி 437(5)க்கு இணையான ஒரு ப்ரொவிஷன், ஒரு பிரிவு 436ல இருக்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. ஸோ பெயில் பெயிலபிள் அஃபன்ஸ், ஒரே மேஜிஸ்ட்ரேட் தான் பெயில் விடுறார், அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நான் பெயிலபிள் அஃபன்ஸ்ல பிணையில் விடக்கூடாத குற்றத்துக்கு பெயில் கொடுத்திருக்கிறார், பிணை கொடுத்திருக்கிறார், அந்த பிணையை ரத்து செய்ய அதிகாரம் இருக்கிறது. அதே நீதிபதி பிணையில் விடக்கூடிய குற்றத்துல பிணை விட்டுருக்கிறார், கண்டிஷன் நாட் கம்ப்ளைட் வித், கோர்ட்டுக்கு வரல, வாரண்ட் இருக்கு. இப்ப அவரு அந்த பெயிலை கேன்சல் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, மை ஹம்பிள் ஒப்பீனியன் அண்ட் மேல போங்க சார், 436 போங்க சார், மை வியூ இஸ் சபார்டினேட் ஜுடிஷியர் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ இன்ஹரண்ட் பவர் கிடையாது. 436ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ வித் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அதை செய்ய முடியும். 167(2)ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ வித் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செய்ய முடியும், அதுல இல்லாததை செய்ய முடியாது. ஸோ திஸ் ப்ரொவிஷன் அலோன் கிவ்ஸ் பவர் ஆர் கன்ஃபர் பவர்ஸ் ஆன் தி லேனட் மேஜிஸ்ட்ரேட். ஸோ 436ல பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, 437(5)க்கு இணையான வார்த்தை இல்லை, பட் ஒன்லி ஒன் ஜட்மெண்ட் டிசைடட் பை தி மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்லப்பன் பில்லப்பன் அலையஸ் ரவிக்குமார் versus state, பில்லப்பன் அலையஸ் ரவிக்குமார் versus state 2018 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 267, 2018 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 267, பில்லப்பன் அலையஸ் ரவிக்குமார் versus state பேஜ் நம்பர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 267 பிடி வாரண்ட் மே ரீட் பேராகிராஃப் 27. இந்த மிடில் பேராகிராஃப் 27, இஃப் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி நான் அவைலபிள் வாரண்ட் இஸ் தேர், ஹி அப்பியர்ஸ் பிஃபோர் தி கோர்ட் கன்சர்ன் வித் அன் அப்ளிகேஷன் டு ரீகால் தி வாரண்ட் not to cancel, to recall the warrant, cancel the warrant, to cancel the warrant an application has been filed with reasons. அது என்ன சொல்றாங்க, if his explanation is not satisfactory, if his explanation is not satisfactory, the magistrate or court is required to record the reasons and give a finding that the bail, that the bond has been forfeited, bond has been forfeited. On such finding, the bail bond gets automatically cancelled. Thereafter, the magistrate cannot release him on his own bond in view of the bar under section 446A. In the instant case, accused is involved in a bailable offence and therefore the magistrate need not have cancelled the bail under section 437(5) of the court. He should have recorded a finding of forfeiture of the bond and refused bail under section 436(2) of the code. Let us
see the letter and spirit of section 436(2). When the Pillappan alias Ravi Kumar versus state, he is holding the field, sir. 436(2) la, sir, please share 436(2). On the screen, sir. Yes, please. Notwithstanding anything contained in subsection 1, where a person has failed to comply with the conditions of the bail bond as regards the time and place of attendance, the court may refuse to release him on bail when on a subsequent occasion in the same case he appears before the court or is brought in custody, and any such refusal shall be without prejudice to the powers of the court to call upon any person bound by such a bond to pay the penalty thereof under section 446. My humble opinion is this provision is not equivalent to section 437 subclass 5 as well 439 subclass 2 CRPC. An argument was placed before the Honorable Madras High Court challenging the bail cancellation in a bailable offense at the hands of the learned magistrate. Learned judge in paragraph 28 has held, in the instant case the accused is involved in a bailable offense and therefore the magistrate need not have cancelled the bail, and as per the order of the High Court, the learned magistrate ought to have invoked the power under subclass 2 for the 6. So bond has to be forfeited. திரும்பி பாத்தீங்கன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னா என்னன்னு இல்லை. வாட் ஆக்ஷன் ஆஃப் தி லேர்னட் மேஜிஸ்ட்ரேட், இட் ஹஸ் நாட் பீன் டிஃபைன்ட். அதே மாதிரி ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் பாண்ட், ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் பாண்ட் சொல்றாங்க. 440 பிறகு பார்த்தோம்னா ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் பாண்ட், அதுக்கு ப்ரொசீஜர் கிடையாது. ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் பாண்ட் எப்போ வரும்? வென்எவர் பெயில் இஸ் கேன்சல்ட், பெயில் இஸ் கேன்சல்ட், பாண்ட் இஸ் கேன்சல்ட், தென் four feature of bond is under that. If a bail cancellation pathi paathamna 437 subclass 5 paathom, procedure when bond has been forfeited. 446 one, sir. Yes, sir. Procedure when bond has been forfeited, where a bond under this code is for appearance or for protection of property before a court and it is proved to the satisfaction of that court or of any court to which the case has subsequently been transferred that the bond has been forfeited in any provision under the chapter bail, what how the bond will be forfeited, what will be the procedure? There is no procedure has been contemplated to my knowledge. I may be at fault. Please, where a bond under this code is for appearance, according to Pillappan case, whenever an accused has disobeyed the bail bond, as soon as he is remanded, bail forfeiture of bond is automatic. May I read once again? If his explanation is not satisfactory, the magistrate or court is required to record the reasons and give a finding that the bond has been forfeited. As soon as the recall application is dismissed, learned magistrate or court is expected to record a finding. Learned judge is expected to give a finding that the bond has been forfeited. On such a forfeiture, there must be a fresh bond or he must be taken into custody and there must be a fresh bail. Sir, ipa bail in bailable offense paathom, non bailable offense adala magistrate can grant bail. Sessions court ku high court ku exclusive special powers, rendu perku equal power, concurrent jurisdiction irukku court of session and high court. இப்போ 438 இதே மாதிரி ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் கிடையாது. மை ரெஸ்பெக்டபுள் சப்மிஷன் இஸ்,
that doesn't mean that bail in a bailable offence is not at all not to be cancelled. Section 439 sub class 2 will come into play, sir. Please, 439 sub class 2 adile 439 sub class 2 la enna solranga, it enables the court 439 2 a high court or court of session may direct that any person who has been released on bail under this chapter be arrested and commit him to custody. So whether the bail under 430 ordered under 436 or under section 437, 438 or 439, whatever it be, a high court or court of session may direct that any person, the key word is, who has been released on bail under this chapter. So bail gra chapter la bail if granted is liable to be cancelled. The accused may be arrested and commit him to custody. So bail in a bailable offence, non-bailable offence, and how to cancel. Yes, no doubt, to cancel bail provisions are there, bail can be cancelled. இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இன்டர்வியூனர் வர்றாங்க, ஒரு பெயில் அப்ளிகேஷன் என்கொயரி நடக்குது, பிணை மனுவின் மீது விசாரணை நடக்கிறப்ப அந்த பிணை மனுவை பிணை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை ஒண்ணு ஒன்னா சொல்றாங்க. இப்ப அதே காரணங்களின் அடிப்படையில பிணையை மறுக்கலுக்கான பல அந்த காரணங்களின் அடிப்படையிலேயே ஒரு பிணையை ரத்து செய்ய முடியுமா, வழங்கிய பிணையை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆர்டிகிள் 21 will come into play. பிணையை ரத்து செய்வதற்கு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடுறார், வேறு சீரியஸ் அஃபென்ஸ்ல இன்வால்வ், இந்த பிணை வழங்கிய வழக்குகளில சாட்சிகளை கலைக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அது இது போன்ற காரணங்கள் இருந்தால் ஒழிய பிணை வழங்கிய பிணையை ரத்து செய்ய முடியாது. இப்ப இன்சிடென்டலா ஒரு க்வெஸ்சனுக்கு வந்துருவோம், சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கேன் இட் பி கேன்சல் அப்படின்னு கேட்டா, எஸ் அதுக்கும் ப்ரொவிஷன் கிடையாது, பட் இட் கேன் பி இட் கேன் ஆல்சோ பி கேன்சல்டு, பட் இன்டர்வியூனர் கெனாட் பி பர்மிட்டட், தேர் ஆர் ஜட்மெண்ட்ஸ் டு தட் எஃபெக்ட். இப்ப சில அஃபென்ஸ ஷெடியூல்ல ட்ரையபிள் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க சார். இப்ப என்னுடைய டவுட்டு, ட்ரையலை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துல ஒரு அட்டவணை கொடுத்துட்டு இதுல விசாரணை குற்றவியல் நீதிபதி பண்ணுவார், நடுவர் பண்ணுவார், இதுல அமர்வு நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு அஃபென்ஸ் 307 சார், 307ல ஓங்கி ஒரு அருவாலை விட்டறிகிறார், இல்லை ஓங்கி ஒரு இரும்பு கம்பியை விட்டுறார், கத்தியை வீசுறார், நவந்துக்கிறார், காயம் ஏற்படலை, ஆனா முதல் தகவல் அறிக்கை 307 இந்திய தண்டனை சட்டத்தின் படி போட்டாச்சு, அக்யூஸ்ட் ரிமாண்டட். இப்ப அவரை எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டதுனால பெயில் மேஜிஸ்ட்ரேட் கூட ரைட் இருக்கா, அதிகாரம் இருக்கிறதா, இல்ல எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்னு வந்துருச்சு அதனால உங்களுக்கு பிணை விடுவதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா, செஷன்ஸ் கோர்ட்டு தான் பெயில் விட முடியுமா அப்படின்னு கேட்டா, இன் சம் கேசஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கேன் கிராண்ட் பெயில். தேங்க்ஸ் பிரதர். இன் எ கேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன், உதாரணத்துக்கு செக்ஷன் 307 ஐபிசியை படிக்கிறங்க, 307 ஐபிசி அட்டெம்ப்ட் டு மர்டர், ஹூஎவர் டஸ் எனி ஆக்ட் வித் சச் இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் and under such circumstances that if he by that act caused death he would be guilty of murder shall be punished with the imprisonment of either description
ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ் இத அண்டர்லைன் பண்ணுங்க விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ் அண்ட் ஷல் ஆல்சோ பி லைபிள் டு ஃபைன் அண்ட் அண்டர்லைன் தி வேர்ட் இஃப் ஹர்ட் இஸ் காஸ்ட் டு எனி பர்சன் பை சச் ஆக்ட் தி அஃபண்டர் ஷல் பி லைபிள் டு liable either to imprisonment for life or to such punishment as is herein before mentioned ipa injury illai appadina injury illaina 10 years kulla da so aayil dandanai allana kolai thooku dandanai vidikkakudiya valakkugalai thavira matra valakkugalila if the case is exclusively tribal by the court of sessions அந்த வழக்கு அமர்வு நீதிமன்றத்தால் தான் விசாரிக்க முடியும் என்றால் கூட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பிணை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது 2001 SEC கிரிமினல் பேஜ் 60-674 2005 MLJ கிரிமினல் பேஜ் 85 MLJ கிரிமினல் பேஜ் 85 டிசைடட் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆண்டவல் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ் சிங்காரவேல் அவர் most beloved respected honorable mr justice snj argued the case 2005 mlj criminal page 85 ipa arrest custody bail paatham ipa ide custody ingra vaarthai innor edathile use pandranga evidence act la section 27 so let me I want to compare both அரெஸ்ட் அண்ட் கஸ்டடி அரெஸ்ட் அண்ட் கஸ்டடி டிஸ்டிங்ஷன் மேல 4th ஸ்லைடு 5th ஸ்லைடு 6th ஸ்லைடு சார் ஓகே சார் 6th ஸ்லைடு டாப் அதுக்கு அடுத்த ஸ்லைடு நெக்ஸ்ட் ஒன் சார் நெக்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் கஸ்டடி டிசிஷன் எஸ் எஸ் சார் ஃபுல் ஸ்கிரீன் ப்ளீஸ் அரெஸ்ட் நிறைய நிறைய பதங்கள் வரையறுக்கப்படவில்லை அது மாதிரி There is a remarkable distinction between the police custody and arrest by the police. Arrest has been defined and arrest can be effected by invoking section 41 of CRPC. But what is meant by custody has not been defined. இப்ப section 27 of Indian Evidence Act அமர்வு வழக்குகள்லாம் பார்த்தோம்னா எல்லா வழக்குகளிலேயும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிற ஆவணம் இல்லாம அமர்வு வழக்குகள்ல இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது இல்லை which is very rare so far I have not seen any such case ipa section 27 la solvanga custody of the police officer abingra vaartha payanpadathapadu appa section 27 la incident alla comparative ah padicha inda provisions marakkadungaladanal adu solla varra or arrest kaidu senjitaanga na anda kaidu seiyapatta navar anda kaaval aayavalatta police adhigari kitta காவல் அதிகாரியுடைய கஸ்டடியில தான் இருப்பார் ஆனா அந்த கஸ்டடியில அரெஸ்ட் செய்யாது எப்படி கல்பபுள் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் ஒரு வித்தியாசம் மர்டர்ல கல்பபுள் ஹோமிசைடு இருக்கும் பட் எல்லா கல்பபுள் ஹோமிசைடும் மர்டர் கிடையாது அதே மாதிரி இன் எவ்வரி அரெஸ்ட் அக்யூஸ் வில் பி அண்டர் தி கஸ்டடி ஆஃப் தி போலீஸ் பட் நாட் வைசி வெர்சா There are two judgments, AIR 1970 Bombay and 1969 MLJ criminal. It is shared in the slide. Sir, if arrest, bail, study. Bailable offense la, yara kanwai chuna, please remove this slide. Bailable offense la, nibandhanaigal vidhikya mudiyadu appdi solli chuna. Nibandhanaigal vidhikya mudiyadu. இப்ப உடனே இன்சிடென்ட் எல்லாம் ஒரு கேள்வி வரும் யாராவது நண்பர்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் அப்படின்னா பிணையில் விடக்கூடாத குற்றங்கள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல கண்டிஷன்ஸ் போடலாமா போடலாம்னு சொன்னா
என்ன வகையான கண்டிஷன்ஸ் போடலாம் அப்படின்னா, நோ டவுட் கண்டிஷன்ஸ் போடலாம். குற்றவியல் நடைமுறை சட்டத்துல என்ன கண்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை மீறிய கண்டிஷன்ஸ் போட முடியாது. சப்போஸ் அந்த பெரும்பாலும் எல்லா வழக்குலையும் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த குற்றத்தினுடைய தீவிரத்தை கணக்கில் எடுத்து, குற்றத்தினுடைய தீவிரத்தை கணக்கில் எடுத்து ஹீனஸ் அஃபென்ஸ், பெயிலே கிடையாது, டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் தி ஹைனஸ் நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் அண்ட் தி பீரியஸ் அது பீரியட் ஆஃப் கஸ்டடி, ஐ ஆம் நாட் இன்க்ளைன் டு கிராண்ட் பெயில். சரி, பெயில் கிராண்டட் அப்படின்னா டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தி அஃபென்ஸ், 10 லட்சம் ரூபா பணம் கட்டுங்க, 10 கோடி மோசடி செய்ததா குற்றச்சாட்டு, 10 லட்சம் ரூபா கண்டிஷன் பிரசிடென்ட் கட்டணும். அப்படி இல்லைன்னா எங்க பார்த்தாலும் கருவ மரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா ஊர்லயும். உடனே கண்டிஷன், ஊர்ல பிணையில வந்ததுக்கு அப்புறமா அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய கருவ மரம்லாம் வெட்டுங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. வெதர் சச்ச கண்டிஷன்ஸ் சச்ச கண்டிஷன்ஸ் கேன் பி இம்போஸ் இஸ் த க்வெஸ்சன். இது 437, 439, 438, 439 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் ப்ளீஸ் ஷேர் ஸ்லைடு, அது செக்ஷன் 440 சார். செக்ஷன் 440 அமௌண்ட் ஆஃப் பாண்ட் அண்ட் ரிடக்ஷன் தேர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் எவ்ரி பாண்ட் எக்ஸிக்யூட்டட் அண்டர் திஸ் சாப்டர் shall be fixed with the due regard to the circumstances of the case and shall not be excessive. The High Court or the Court of Session may direct that the bail required by a police officer or magistrate be reduced. Section 440 la enna solranga, even the amount of bond, bond la enna solranga, the amount of every bond executed under this chapter shall be fixed with due regard to the circumstances of the case and shall not be excessive. So, bail bond la kuda 1 lakh rupayi bond eludhi kudunga, disproportionate ah 1 lakh rupayi eludhi kudunga, 50000 rupayi eludhi kudunga vara bond kuda kekka mudiyadhu. Adhu maari irundha that can be set aside by the High Court or Court of Sessions. The High Court or Court of Session may direct that the bail required by a police officer or magistrate be reduced. The conditions as contemplated under Section 437.3, Section 437.3 and 438 subclass 2 la enna condition podalam solirukangalo adha thavara vera conditions poda mudiyadhu. There are number of judgments, few judgments have been shared in this slide, please make note of. Sir, 437 subclass 3 share pannunga, 437 subclass 3. That such, yes sir, that such a person shall not directly or indirectly make any inducement, threat or promise to any person acquainted with the facts of the case so as to dissuade him from disclosing such facts to the court or to any police officer or tamper with the evidence and may also impose. So section 437 3 and 438 வாங்க சார், நல்ல ஸ்லைட்ல என்ன போட்டோம். சோ 437 438 ல சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷனை தவிர வேறு எந்த விதமான கண்டிஷனும் போட முடியாது. 438 ல கண்டிஷன் தட் பர்சன் ஷெல் நாட் லீவ் இந்தியா வித்வுட் தி ப்ரீவியஸ் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட். அடுத்து சச் அதர் கண்டிஷன்ஸ் ஆஸ் மே பி இம்போஸ் அண்டர் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 437 as if the bail were granted under that section. சரி, இப்ப அடுத்து பெயில் அப்படினாலே மேண்டேட்டரி பெயில் ஏதாவது இருக்கிறதா செஷன் நேரா இருந்தா கேட்கலாம். ஆர் பிளீஸ் ஓபன் தி அன்மியூட் ஆல் சார், ஐ வாண்ட் டு ரைஸ் எ க்வெஸ்சன். ஓகே சார், ஐ வாண்ட் டு ரைஸ் எ க்வெஸ்சன் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
one second sir, if you want to answer now please raise your hand and we'll unmute you. Sir, my JSLM sir in online sir. Sir, my question is there any provision which mandates grant of bail? Yeah, sir, everyone will raise hand and answer 167-2. Except 167-2 is my question. Is there any provision except section 167-2 CRPC which mandates the grant of bail? Sellam sir, you are unmuted, sir. Sir, let us participate, sir. Sir, simply because hello? I have been called upon to give some lecture, I hello? Sir, sir, Mr. Elangelian, please, sir. 437-76. Hello? Sir, take it, sir. Yes, sir. Sir, you are audible, sir. Please, sir. Sir, very enlightening session. Thank you, sir. Please. Sir, என்னுடைய question, sir. Sir, question பண்ணி வச்சுக்கலாம் sir. Sir, please answer my question. Oh. 430. அதாவது மேண்டேட்டரி ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா 167-2 மாதிரி பெயில் கட்டாயம் பெயில் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்காங்கிறது என்னுடைய கேள்வி. எக்ஸப்ட் 167-2. சார், ஐ வில் ஆன்சர். சார், ப்ளீஸ் போஸ்ட் 437 சப் கிளாஸ் 437 சார். சார், ப்ளீஸ் ஷேர். ஒன் செகண்ட். Slide is also there. Yeah, 436. So 437 less 6 is sir. Applicability of section 437-6 nil bar sir. For slide, applicability of section 437 subclass 6. Let me read, brother. 437 subclass 6. In any case triable by a magistrate, the trial of a person accused of any non-bailable offence is not concluded within a period of 60 days. If in any case triable by a magistrate, the trial of a person accused of any non-bailable offence is not concluded within a period of 60 days from the first date fixed for taking evidence in the case, such person shall, if he is in custody during the whole of the period, said period, be released on bail to the satisfaction of the magistrate, unless for reasons to be recorded in writing, the magistrate otherwise directs. Section 437 subclass 6 is also mandatory as like section 167-2, but the only difference is bail, statutory bail under 167 subclass 2 is mandatory as well absolute. Section 167 subclass 2 gives indefeasible right, and that right accrued on the accused cannot be defeated. It is mandatory and absolute. On a 437 subclass 6 layer, no doubt the bail is mandatory, but it is not absolute. That means what? Non-bailable offense layer. விசாரணைக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா நோ டவுட் ஒரு கிரிமினல் கேஸ் புலன் விசாரணை முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சவுடனே ஆரம்பிக்கும். குற்ற வழக்குகளில் விசாரணை as soon as charges are framed, a trial is set to have commenced. So after the framing of trial, after framing of charges, case will be listed. எப்படி டாக்கெட் எழுதுவாங்கன்னா, குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டது, எதிரிகளுக்கு விலக்கி சொல்லப்பட்டது, ஆசா எல்டபிள்யூ 1-10 வரைக்கும்
பட்டியலில் கண்ட சாட்சிகள் 1 முதல் 10 வரைக்கு அழைப்பானை அனுப்புக. இஷ்யூ சம்மன்ஸ் டு எல்டபிள்யூ 1 to 10. ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி 6 மாதம் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி எதில் எதில் அந்த லிமிட்டேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் டேட் ஃபிக்ஸட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். அதுலேருந்து 6 மாதம் கண்டினியூஸாக அக்யூஸ்டு கஸ்டடியில் இருக்கணும், கண்டினியூஸ் கஸ்டடியில் இருக்கணும், ட்ரையல் முடியாமல் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்வின் கண்டிஷன்ஸ் இஃப் சேட்டிஸ்ஃபைட் தென் அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் ஃபார் பெயில். பட் ஃபார் த ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் the learned magistrate can refuse. For the reasons to be recorded, na valakama avur kutra vaali neraya kutra pannirukara idu vandu teevira thanmai illa solla mudiyadhu. For the reasons idai vida periya kaaranangal irundhal oliya the bail cannot be refused. Inno one 436 capital A. Bailable offense la condition poda sir, next slide. Bailable offense la condition poda mudiyuma appadina condition poda mudiyadhu nu solli sonnom. 2001 SEC criminal page 674, 2005 MLJ criminal page 85. There are 2 judgments. So these are the mandatory provisions. Ipa ஏற்கனவே சொன்னோம், பணம் இத்தனை லட்சம் ரூபா கட்டணும் அல்லது ரிலேட்டிவ் தான் சூரிட்டிஸாக வரணும் அப்படின்னு கண்டிஷன் போட முடியாது. ஏன்னா 437லையோ 438லையோ அப்படிப்பட்ட கண்டிஷன் சொல்லப்படவில்லை. அமலதாஸ் வெர்சஸ் ஸ்டேட் போன்ற நிறைய வழக்குகள் இருக்கு. இப்போ 167(2)ல ஒரு பெயில், டிஃபால்ட் பெயில்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 21ஐ ஒட்டிய ஒரு ப்ரொவிஷன் தான் 167(2). எப்படி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து வானளாவை அதிகாரம், ஃபார் த ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் டு பிலீவ் தேர் ஆர் கிரவுண்ட்ஸ் ஆர் மேட் அவுட் ரிமாண்ட் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு, லிமிட்டேஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய இடங்களில் 468 CRPC தவிர நிறைய இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. செக்ஷன் 190 CRPC-ல டேக்கிங் காக்னிஷன் சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் அப்சல்யூட் அப்படி ஆர் நாட் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நிறைய இடத்துல சாங்ஷன் வேணும் அல்லது கம்ப்ளைண்ட்டை கொஸ்டின் பண்ணுவாங்க. 188லாம் ஜீவானந்தம் கேஸ் படி எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் ரிப்போர்ட் படி காக்னிஷன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ பெயில் ஸ்டேச்சுட்டரி பெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய 167(2), அதில் it is mandatory and absolute. Mandatory and absolute. இதில் சரி, இப்போ அப்ளிகேஷன் இஸ் ஃபைல்டு இன் ஜென்ரல் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிணை மனு தாக்கல் செஞ்சவுடனே சில மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் டு போலீஸ் அண்டு பப்ளிக் ஏபிபி. போலீஸுக்கும் நோட்டீஸ் போகணும், ஏபிபிக்கும் நோட்டீஸ் போகணும். சில வழக்கில் போலீஸ்டேந்து பதில் வந்துடும், ஏபிபி வர மாட்டாங்க. சில இதில் ஏபிபிட்டேந்து பதில் வந்துருக்கும், போலீஸ்டே இருக்காது. இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா, 167(2)ல ஒரு பிணை மனு தாக்கல் பண்றோம், வெதர் நோட்டீஸ் டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் நெசசரி அப்படின்னு கேட்டா, நோ நோட்டீஸ் டு தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் நெசசரி. சரி, இப்போ சார்ஜ் ஷீட் போடல என்ன தானே உங்களுக்கு பெயில் கொடுப்பாங்க, உன்னை பெயிலில் எப்படி எடுக்க விட அப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ஃபார்மலா குற்ற பத்திரிகைங்கிற தலைப்பில் ஒரு 50 பக்கத்தை கோர்ட்டில் கொடுத்துட்டு நம்ம பிளைண்ட் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி, கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் எடுத்துகிறார். உங்களுடைய பெயில் அப்ளிகேஷன் வர்றப்ப ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல்டுன்னு சொல்லிடுறார், அது ரிட்டர்ன் ஆகுது. இட் இஸ் நோன் அஸ் டிஃபெக்டிவ் சார்ஜ் ஷீட். இப்போ டிஃபெக்டிவ் சார்ஜ் ஷீட்டை வித்இன் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 173(2) ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு எடுக்க முடியுமா? ஒரு டிஃபெக்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குது, அந்த காரணத்தை வச்சு ஒரு பிணை மனு 167(2) CRPC போட்ட பிணை மனுவை தள்ளுபடி செய்ய முடியுமானா? முடியாது.
defective final report in the eye of law is not a final report. So ipa constitution Sanjay Dutt case padi constitution bench of the supreme court la bail under 167(2) gives indefeasible right accrued on the accused, so it cannot be rejected. Very recently the honorable chief justice constituted the division bench in Madurai. This may be constituted tomorrow or Monday. The division bench will hear the application under 167(2). This is the latest development. So please, next slide. In the 167(2) ko 437 subclass 6 ku ulla comparison adha 167(2) mandatory absolute. Bail under 437 subclass 6 is mandatory but not absolute. Ipa bail application under 167(2) layume the latest two judgments adhilayume oh final report podalaya ungala bail la udanuma nee 10 crore rupaya case la involve aayirka or 5 lakh rupaya panam kattu சொத்து உரிமை ஆவணங்களை உங்களுடைய பிணையாளர்கள் உறவினர்களாக இருக்கணும், உறவினர்களாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சொத்து உரிமை ஆவணங்களை அசல் சேல் டீடுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும்னு போடுறாங்க. அது செல்லுமா அப்படின்னு கேட்டா இட் கேன் பி தீஸ் டைப் ஆஃப் கண்டிஷன். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஓனரஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோ ஓனரஸ் கண்டிஷன்ஸ் கேன் பி இம்போஸ்ட் ஈவன் இன் bail under section 167(2) CRPC 2019 volume 2 TNLR criminal page 934 இன்னொரு ஜட்ஜ்மென்ட் 2019 volume 2 law weekly criminal page 629 one of the judgment was written by honorable mr justice n anand vengadesh and honorable justice chilandrayan இப்ப கேள்வி கேட்டோடனே எல்லார் மனதிலும் என்ன வரும், 167(2)ல பெயில் கிராண்டட் அப்படின்னா 167(2)னா இட் இஸ் அப்சல்யூட். என்னுடைய கேள்வி, ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கிறதா? ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்குதா இல்ல சார்? அடுத்த ஸ்லைடு பாஸ் இருக்கு ப்ளீஸ். ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா இல்ல எந்த ஸ்பெஷல் லாலையுமே, எந்த ஸ்பெஷல் லால வழக்கு தாக்கல் செஞ்சாலும், எந்த ஸ்பெஷல் வழக்கு தாக்கல் செஞ்சாலும் இந்த 167(2) அப்ளை ஆகுமா? அதுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா ப்ராசிக்யூஷன் அண்டர் செக்ஷன் அண்டர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் NDPS அதுல இந்த 60 days 90 days கிடையாது. 60 days 90 days கிடையாது, எக்ஸப்ஷன் இருக்கு 180 days. அப்புறமா அதே மாதிரி UAP Act Section 43D, Section 43D ல 180 days. அதுல யார் அப்ளிகேஷன் போடணும், எக்ஸப்ஷன் வந்து 180 days. இப்போ UAP Actல அந்த 60 days 90 days டைம் கேன் பி எக்ஸ்டெண்டட். Time to file final report can be extended by the Learned Magistrate. என்ன கண்டிஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா, இதுவரை என்னெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், இதுவரை என்னெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஏன் ஃபைனல் ரிப்போர்ட் போடுவதற்கு இன்னும் நாட் காலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு அஃபிடவிட்டாக போடணும். தட் அஃபிடவிட் ஹேஸ் டு பி ஷோன் பை தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆன் சச் எ கண்டிஷன்ஸ் the time to file final report can be extended under the provisions of UAP Act 1967. Sir, dear friends, some typographical mistakes is there, don't mistake me, I so hurriedly prepare this slide. Sir, next. இப்ப பெயில் அண்டர் ஸ்பெஷல் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா SCST Act, SCST Actல நியூ ப்ரொவிஷன் ஹஸ் பீன் இன்க்ளூடட், செக்ஷன் 14A(2) ஆஃப் SCST Act. சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வரதுல எந்த விதமான
கருத்து வேறுபாடும் இருக்கவே முடியாது, எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. செக்ஷன் 14A2ல சுமை பில், ஒன்ஸ் பெயில் அப்ளிகேஷன் இஸ் ரெஃப்யூஸ்ட் ஆர் பெயில் இஸ் கிராண்டட் பை தி ஸ்பெஷல் கோர்ட், செக்ஷன் சேஸ் அண்ட் அப்பீல் ஹஸ் டு பி ஃபைல். மே ரீட் தி ப்ரொவிஷன்ஸ். நாட் வித்ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ட் இன் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 378 ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அண்ட் அப்பீல் செல் லை டு தி ஹை கோர்ட் அகேன்ஸ்ட் அன் ஆர்டர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் ஆர் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் granting or refusing bail. இப்ப செக்ஷன் 14 கேபிட்டல் ஏ சப் கிளாஸ் 2 ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி ஒரு ஒரு சிறப்பு நீதிமன்றம் பிணையில விடுறாங்க அல்லது பிணையை தள்ளுபடி செய்யறாங்க, அந்த பிணை மனுவை தள்ளுபடி செய்யறாங்கன்னா அது மேல வழக்கமாக தாக்கல் பண்ற மாதிரி உயர் நீதிமன்றங்களிலே பிணை மனு தாக்கல் செய்ய முடியாது. ஒரு தர மேஜிஸ்ட்ரேட் டிஸ்மிஸ் பண்றாரு, ரெண்டாவது தர போடலாம், மூணாவது தர போடலாம். பட் ஒன்ஸ் பெயில் இஸ் ரெஃப்யூஸ்ட் ஆர் பெயில் இஸ் கிராண்டட் and appeal has to be filed before the high court, criminal appeal has to be filed. அப்படி அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு within a period of 90 days within a period of 90 days an appeal has to be filed. And my sincere doubt before to the senior members of the bar and all the friends assembled here is whether the delay in filing the appeal can be condoned, provided that the High Court may entertain an appeal after the expiry of the said period of 90 days if it is satisfied that the appellant had sufficient cause for not preferring the appeal within the period of 90 days, provided further that no appeal shall be entertained after the expiry of the period of 180 days. So adliye or provision enna provision enna solranga 180 days ku apparama delay cannot be condoned, appeal cannot be entertained. Appadina suppose appeal is filed, appeal is filed belatedly, what will be what will happen? Article 21 enga poradhu? Ipa adai vida enoda kelviye or appeal file panna vendiya provision endha vidhathila victim ku or periya plus point a irukku. No doubt the victim can be permitted, victim can be heard before passing the bail order or any order under this provision, but to my knowledge appeal need not be provision like appeal need not be there, and first informant or victim can be heard even at the time of bail. 438 is not applicable, anticipatory bail is not applicable. There is a bar in under section 18 of the act. Very recently the honorable supreme court reported judgment 2019 3 sec criminal page 702 ela high court was pleased to registry was directed to according to the supreme court the order impugned was set aside and high court was registry was directed to number the petition and to place before the concerned court. Then aache registry e or order porranga how the application is maintainable varisiya, it was not at all numbered. So in proper cases there is no bar for the high court to exercise power under section 482 and 438 conjointly to grant anticipatory bail is my humble submission. And next slide. So special court irukku, special court under the provisions of SCST act, Mahila court prevention of corruption act cases provision la schedule la court of session appadina irukku oliye assistant sessions additional sessions appadina edhum illa. Ipa prevention of corruption act prevention of corruption act cases la whether the special court can grant anticipatory bail, whether an application for anticipatory bail is maintainable abingra question la Patna high court and Calcutta high court oda full bench la yes special court is also a court of session, so there is no bar for the special court to invoke section 438. This is the decision of full bench of Bombay Patna high court and Calcutta high court. And very recently
very recently in V. Sridharan versus state, Madras High Court has held special court cannot entertain the petition under section 438 CRPC. இப்போ ஸ்பெஷல் ஆக்ட்னு எடுத்துட்டோம்னா என்டிபிஎஸ் ஆக்டில் செக்ஷன் 37ல ட்வின் டெஸ்ட் ட்வின் டெஸ்ட் இருக்கு என்டிபிஎஸ்ல செக்ஷன் 37ல தி கோர்ட் இஸ் சேட்டிஸ்ஃபைட் தட் தேர் ஆர் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் தட் ஹி இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் சச் அஃபென்ஸ். இப்போ 167ல சொன்னோம் இல்லையா ஃபார் பிலீவிங் to pass an order of remand. அதே மாதிரி NDPS-ல கமர்ஷியல் குவான்டிட்டினா செக்ஷன் 37 will come into play if there are reasonable grounds for believing that he is not guilty of such offence and he is not likely to commit any offence. Then only bail can be granted. These are the twin test for bail. 2007, volume 7, SEC 798, 1986 Criminal Law Journal, page 1757. These are the two judgments. பெண்டிங் ஏற்கனவே நான் சொன்னேன் ரெண்டு மூணு விதமா இந்த அமர்வை பிரிக்கலாம். ஒண்ணு இப்ப பார்த்தது புலன் விசாரணை. புலன் விசாரணையில இறுதி அறிக்கைன்னு சொல்லக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட் 173 ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி, 173 ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி. இப்போ 173 ரிப்போர்ட் வந்தா செக்ஷன் 267 will come into play. இல்ல முன்னாடியும் வரும். இப்போ ஒரு அக்யூஸ்ட் இட் இஸ் எ பிரிசனர்ஸ் டிரான்சிட் வாரண்ட், ரெண்டுலையுமே ரிமாண்ட் அப்படின்னு சொன்னா இதுலயுமே வரும். பிரிசனர்ஸ் டிரான்சிட் வாரண்ட் செக்ஷன் 267 பிளீஸ் ஷேர் 267. லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இஸ் அப்பூஸ் கேஸ் 2004 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் 440. 2004 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் 440 அப்பூஸ் கேஸ் டிசைடட் பை ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கே கே ராஜன். Why is it, this judgment was ordered to be circulated to the subordinate prisoners transit warrant. In the case la Leonard state public prosecutor requested to circulate this judgment to the subordinate judiciary. Power to require attendance of prisoners whenever in the course of an inquiry or trial or proceeding under this code it appears to a criminal court that a person confined or detained in a prison should be brought before the court for answering to a charge of an offence or for the purpose of any proceeding against him, or that it is necessary for the ends of justice to examine such a person as a witness. So in the mari soolnilaigala prisoners transit warrant can be ordered. Prisoners transit warrant la ஏற்கனவே ஒரு வழக்குல ஏ அப்படிங்கிற ஒரு குற்றையன்ல வழக்குல பிணையில் இருந்தால், அவர் வேறு வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில இருந்தால், அவருடைய அட்டண்டன்ஸ் கோர்ட்டுக்கு தேவை அப்படின்னா ஹி கேன் பி டைரக்டர் சூப்பரண்ட் ஆஃப் பிரிசன் கேன் பி டைரக்டர் டு ப்ரொடியூஸ் தட் பர்சன் பிஃபோர் தி கோர்ட் அண்ட் ஹி ஷுட் நாட் பி ரிமாண்டட் டு தி கஸ்டடி அண்ட் இஃப் ஹி ஹஸ் நாட் பீன் அரஸ்டட் சோ ஃபார் அரெஸ்ட் கேன் பி மேட். 2004 sir, not 2007. MLJ Appu's case decided by honorable Mr. Justice AK Rajan. இப்ப ஒரு ஒருத்தர் சூரிட்டி கொடுக்கிறார் செக்ஷன் 444 போடுங்க சார் ஷேர் 444. Discharge of sureties. Remand karappa indha section varum. All or any sureties for the attendance and appearance of a person released on bail may at any time apply to a magistrate to discharge the bond either wholly or so far as relates to the applicants. ஒரு கேஸ்ல ஏங்கிற ஒரு ஜாமீன் கொடுத்துறார், பிறகு அவருக்கு அவர் ஜாமீன்தாரா இருக்க விருப்பம் இல்லைன்னா ஒரு கேள்வி, ஒரு ஒன்ஸ் சூருட்டியா சூருட்டி கொடுத்துட்டா, ஒன்ஸ் ஒருவருக்கு ஜாமீன்தாரா பத்திரம் எழுதி கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் அவர் அதுல ஜாமீன்தாராவே இருக்கணுமா கேட்டா நாட் அட் ஆல் நெசசரி. 444 பிளீஸ் ரீட் ஆல் ஆர் எனி சூரிட்டிஸ் ஃபார் தி அட்டண்டன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் எ பர்சன் ரிலீஸ் ஆன் பெயில் மே அட் எனி டைம் apply to a magistrate to discharge the bond
either wholly or so far as relates to the applicants. On such application being made, the magistrate shall issue his warrant of arrest, directing that the person so released be brought before him. On the appearance of such person pursuant to the warrant or on his voluntary surrender, the magistrate shall direct the bond to be discharged either wholly or so far as relates to the applicant, and shall call upon such a person to find other sufficient sureties, and if he fails to do so, may commit him to jail. If a final report filed, case is pending disposal, visarana nadandikittu irukku, oruthar vandu volume 1 sir, na pinayalaraga irukka virupam illena oru manu kuduthaarna, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி அவர்கிட்ட இருந்து புதியதாக ஒரு பிணையாளர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அவர் அரெஸ்ட், ஹி வில் பி கமிட்டட், ஹி வில் பி கமிட்டிங் டு ஜெயில், ஹி வில் பி ரிமாண்டட் டு கஸ்டடி. 445. ப்ளீஸ். இப்ப என்னென்ன வழக்குகள்ல பிணையாளர்களை செலுத்த முடியலன்னா, ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா பணம் கட்டலாம். When any person is required by any court or officer to execute a bond with or without sureties, such court or officer may except in the case of a bond for good behavior permit him to deposit a sum of money or government promissory notes to such amount as a court or officer may fix in lieu of executing such bond. இதுல கீ வேர்ட் in lieu of executing such bond. For my benefit, I want to read the provision once again. When any person is required by any court or officer to execute a bond with or without sureties, such court may, except in the case of a bond for good behavior, permit him, please underline the word, permit him to deposit a sum of money or government promissory notes to such amount as the court or officer may fix in lieu of executing such bond. So bail urradhula bond eludhi kudukanum, pinayalar irukanumnu avasiyam illai, veli maanathai chendavanga illai enakku indha oorla pinayalargal illai appadina accused therivicha, except in case of bond for good behavior சாப்டர் 8ல வரும், சாப்டர் 8 சிஆர்பிஸ்ல வரும், பாண்ட் ஃபார் குட் பிஹேவியர். அதை தவிர பர்மிட் ஹிம் அப்படின்னா அக்யூஸ்ட். ஸோ ஒரு அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும், நான் வந்து பர்மிட் மீ டு ப்ரொடியூஸ் டு எக்ஸிக்யூட் எ பாண்ட் அண்ட் ஐ மே பி பர்மிட்டட் டு டெபாசிட் எய்தர் மணி ஆர் கவர்மெண்ட் ப்ராமிசரி நோட். ஸோ வித் தி எய்ட் ஆஃப் செக்ஷன் 445 சிஆர்பிசி, நோ கோர்ட் கேன் டைரக்ட் அண்ட் அக்யூஸ் to deposit a huge amount of money or less amount of money as a condition precedent for grant of bail. Yes. Ipa moonravathu stage polana nenikiren, adhaavadhu post judgment case, judgment of conviction or acquittal is recorded by the trial judge. The trial judge, after appreciating the evidence available on record, has to come to a conclusion whether the guilt has been proved by the prosecution or not. If the guilt has been proved, necessarily accused has to be convicted and the sentence has to be awarded. In other case, accused has been acquitted for want of evidence. Sir, can we continue, sir, for a few minutes? Sir, can we continue for some more time? Yes, sir, please continue, sir. Thank you. Suspension of conviction, suspension of sentence, suspension. Sir, please, can you share that slide? Okay, appeal. Sir. Last but four. Appeal, suspension of conviction, suspension of sentence, suspension of fine,
சஸ்பென்ஷன் ஆஃப் காம்பன்சேஷன். இதுல சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் மீன்ஸ் ஒரு ஒரு விசாரணை நீதிமன்றம் சாட்சிகளுடைய சாட்சியங்களை சீர்தூக்கி பார்த்து அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகளை தகுநிலை ஐயப்பாடுகளுக்கு அன்னையில் மெய்ப்பித்திருக்கிறதாக முடிவுக்கு வந்திருக்கிறது. எப்படி? ஒரு விசாரணை நீதிமன்றம் சாட்சியங்களை சீர்தூக்கி பார்த்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பில் தகுநிலை ஐயப்பாடுக்கு அன்னையில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவுக்கு பேரு கன்விக்ஷன். கன்விக் பண்ற உங்களை குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது அப்படிங்கிறாங்க. பாருங்க, அந்த தீர்மானத்திற்கு பெயர், அந்த முடிவிற்கு பெயர் கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷனை ஃபாலோ பண்ணி சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் அண்ட் காம்பன்சேஷன் கேன் பி அவார்டட். சென்டென்ஸ் ஆஃப் மினிமம் சென்டென்ஸ் இல்லைன்னா டிஸ்கிரிஷன். சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன், சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், ரெண்டுலையுமே கான்விக்ட் ஹஸ் டு எக்ஸிக்யூட் எ பெயில் பாண்ட். He will be granted bail. Suspension of sentence and bail. Suspension of conviction, whether it is possible. ஒரு நீதிமன்றத்தினுடைய முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவையே ஒரு நீதிமன்றம் நிறுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ராமன் நரங் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ரிப்போர்ட்டட் 1995 2 SEC 513 ரெண்டு இடத்துல அந்த தீர்ப்புகளை சுட்டி காட்டலாம். ரெண்டு காரணங்களுக்காக pleadings in criminal law, ஒரு pleadings criminal law முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வழக்கில் கன்விக்ஷனை ஏன் நிறுத்தி வைக்க வேண்டும், why conviction has to be suspended அப்படிங்கிறதுல அந்த அப்பலட் கோர்ட்ல தேர் வாஸ் நோ ப்ராப்பர் பிளீடிங் அக்கார்டிங் டு தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் தி டிசைடர் கேஸ் ராமா நரங் கேஸ் 1995 2 SEC 513. அதுல அதுலதான் முடிவு பண்றாங்க கன்விக்ஷன். அந்த அப்பலட் கோர்ட் ஹஸ் காட் பவர் டு சஸ்பெண்ட் தி கன்விக்ஷன் இஃப் அன் இர்ரிபேரபிள் இன்ஜுரி இஸ் த ரிசல்ட் ஆஃப் கன்விக்ஷன் தென் தேர் வில் பி நோ டவுட் தி அப்பலட் கோர்ட் வெரி வெல் சஸ்பெண்ட் தி கன்விக்ஷன். அதுக்கப்புறமா சித்தூஸ் கேஸ் அண்ட் அதர் கேசஸ் ஆர் ஃபார்மர் சிஎம் கேஸ்ல கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் ஆர் இன்செப்பரபிள் ட்வின்ஸ் டிசைடட் பை ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் மலை சுப்பிரமணியன். அப்ப சென்டென்ஸ் ட்ரையல் கோர்ட்ல செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3 படி 3 இயர்ஸ் சென்டென்ஸ் கேன் பி சஸ்பெண்டட். 3 இயர்ஸ் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்பலட் கோர்ட் கேன் கிராண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். நோ டவுட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபைன் ஆல்சோ fine and compensation also would come within the meaning of sentence. So sentence of imprisonment, sentence of fine and compensation can also be suspended, can also be suspended. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா suspension of sentence 3 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு ட்ரையல் கோர்ட்ல சென்டென்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் செக்ஷன் 389. ப்ளீஸ் ஷேர் 389 சப் கிளாஸ் 3 பிரதர். செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3. இப்போ ஒரு இரண்டுக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டில் ஒவ்வொரு தண்டனையாக அனுபவிக்க வேண்டும், ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு. இப்போ மூணையும் கூட்டுனீங்கன்னா சார் 389 சப் கிளாஸ் 3 ப்ளீஸ் ஷேர். எஸ் சார். நான்கு வருடம், அதாவது 3 வருடத்துக்கு மேல வருது. செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3 படி 3 இயர்ஸ் இருந்தா சென்டென்ஸ் கேன் பி சஸ்பெண்டட். சார் இன் ஸ்கிரீன் சார். எஸ் சார், எஸ் சார். கேன் யூ என்லார்ஜ் இட்? 389 pending any appeal
by a convicted person, the appellate court may where the convicted person satisfies the court by which he is convicted, so it is a trial court by which he is convicted, that he intends to present an appeal, the court shall, where such a person being on bail, is sentenced to imprisonment for a term not exceeding 3 years. So the term not exceeding 3 years. இப்ப என்னுடைய கேள்வி, மூன்று டிஃபரெண்ட் அஃபென்ஸுக்கு மூணு மூணு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும், ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும். இப்ப வெதர் தி ட்ரையல் கோர்ட் கேன் சஸ்பெண்ட் தி சென்டென்ஸ், ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்கணும். மூணையும் கூட்டிங்கன்னா 9 வருஷம் வரும். மூணு மூணு வருஷம் தண்டனை கொடுக்குறாரு ஒரு மேஜிஸ்ட்ரேட். Now I have filed an application under section 389 subclass 3. Judge enna kekkrar, as per section where such a person being on bail sentenced to imprisonment for a term not exceeding 3 years consecutive ah irukku nu solliruke sir, mothama 9 varsham varudhu, whether this court has got power to suspend the conviction, sorry, power to suspend the sentence abingara kelvi varudhu. So ஒரே ஒரு வழக்குல ஒன் கேஸ் டிசைடட் பை கேரள ஹைகோர்ட், ஐ வில் ஷேர் தி ஜட்மெண்ட் சூனம். ஒரு 8 வழக்குகள், 8 செக் கேஸ், எல்லாத்திலையும் ஒரு ஒரு வருஷம் தண்டனை. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் மேல மேல போறப்ப பாசிங் லைன் சொல்றாங்க. That is why the sentence was not suspended, but there is no direct judgment. Very recent judgment is ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டுமா, ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டுமா, அல்லனா ஒருங்கிணைந்து அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா அப்படிங்கறத விசாரணை நீதிமன்றம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது 2019 SEC criminal, this is the judgment. I want to conclude for want of time. I request my brothers to ask any questions. As far as section 389 subclass 3 is concerned, ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்கணும் அப்படின்னா, my view is no doubt the learned trial judge has got every right to suspend the sentence for the simple reason, for the simple reason, sir, I will give you the page number, sir. Suspend the sentence, adutha sentence ipa court munadi ullathu, ipa modal case la 3 varsha than anubhavikka poren sentence, adutha 3 years innum varave illa, 3 varsham kalichu than varapodu. So question of suspending the that sentence will not arise now. Question of that sentence will not arise. So the section 389 subclass 3 can be invoked and sentence can be suspended is my view. For the senior members, I want to conclude with a question. I want to raise a doubt first. I want to raise a doubt. இப்ப நம்ம விக்டிமாலஜி பத்தி பேசுறோம், ரைட் ஆஃப் விக்டிம் பத்தி பேசுறோம். விக்டிமாலஜி ஹஸ் பீன் டெவலப்ட், many judgments has come, victim has to be given right, and சில எனாக்ட்மெண்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேன் பி அப்பாயிண்டட் as per the wish of well and pressure of the first informant or victim. Case of 307 or 304B, court of session ஷெட்யூல்ல கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வெதர் நோ டவுட் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஹாஸ் நோ ஒரிஜினல் ஜூரிசிக்ஷன் அண்ட் கேசஸ் மேட் ஓவர் சார் கமிட்டட் டு தி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கேன் ட்ரை. இப்ப மேட் ஓவர் பண்றாங்க 193ல ஒரு அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கு. இப்ப 304B வச்சுக்குவோம், ஒரு அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கு போகுது. Whether that made over is correct,
as soon as you are making over the case to the assistant session judge putting minimum sentence da avarala kudukka mudiyum if he is coming to a conclusion that prosecution has proved the case maximum sentence kudukka mudiyad so by virtue of by the very order of making over the case to the assistant judge session judge is it not a pre conclusion that the maximum sentence cannot be imposed is it not a injustice to a victim in one case Bombay division bench of Bombay High Court has held no such making over is sustainable under law in one judgment justice GRSJ has accepted the contention and another case same plea was raised before the very same judge and judgment has been pronounced today but yet to read the judgment but the remand the judgment has not been to the effect of remanding the case to the court of session so the point would have been negative so I request the senior members of the bar to answer my doubt yes please friends raise your doubts I don't think that simply because I have been given an opportunity